ஏஜென்ட் விக்ரம் வர்சஸ் லியோதாஸ் வெயிட் பண்ண வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்ட்ரென்த்னு பார்த்தா விக்ரம்க்கு அவரோட ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த்து சும்மா சூப்பராகவே இருக்கும். அண்ட் டிஎஸ்ஹெச்கேன்ற கன்னை வீல்டு மவுண்டனோட 157 kg உள்ள கன்னை சும்மா சூப்பராகவே இழுத்துட்டு வருவார். ஸோ இவருக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் தான். பட் இருந்தாலும் நம்ம லியோதாஸோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க வெயிட் பண்ணாமல் நம்ம லியோதாஸோட ஸ்ட்ரென்த்தையும் பார்க்கலாம். நம்ம லியோதாஸோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தாலுமே ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த் அவருக்கு சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஜெயில் சீனில் ஒரு ஆளையே கழுத்தை பிடிச்சி தூக்கியிருப்பார். ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவில் விக்ரம் தாங்க. அண்ட் நம்ம ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தா லியோதாஸ்க்கு பயங்கரமான ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும். அண்ட் கன்ஸும் யூஸ் பண்ணிப்பார். அண்ட் இவர் ஒரு அனிமல் ரெஸ்கியூவரும் கூட. அண்ட் இவர் வில்லம்பு அண்ட் ட்ரக்ஸை பற்றிய நாலேஜ் இது மாதிரி இவரோட ஸ்கில்ஸை பட்டத்தில் பயங்கரமாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ லியோதாஸ்க்கு ஸ்கில்ஸ் அதிகம் தான். அண்ட் இன்னொரு ஸ்கில்லையும் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் அவர் மெட்டல் ஐட்டம்ஸும் மேக் பண்ணி ட்ராப்லாம் செட் பண்ணியிருப்பார். விக்ரமோட ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும், கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ஏஜென்ட்ன்றனால ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கும். பட் படத்தில் இந்த ரெண்டு ஸ்கில்லை மட்டும் தான் குறிப்பிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம விக்ரமை விட லியோதாஸ்க்கு ஸ்கில்ஸ் கொஞ்சம் அதிகம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் நம்ம ஐக்யூன்னு பார்த்தா வெளி உலகத்தில் கர்ணன்ற ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விக்ரமா எல்லா வில்லன்ஸையும் சும்மா செம்மையாக வேட்டையாடிருப்பார். அண்ட் ட்ரக்ஸும் வில்லன் டீமுக்கு கிடைக்காமல் பண்ணியிருப்பார். நம்ம லியோதாஸோட ஐக்யூன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் டீம் அப்பா நம்ம லியோதாஸை கொண்டுட்டோன்னு நினச்சிருக்கிட்டு இருக்கப்ப பார்த்திபன்ற ஒரு கேரக்டராக உயிர் வாழ்ந்திருப்பார். அண்ட் லியோதாஸ்ன்ற ஒரு ஐடென்டிஃபையவே அழிச்சிருப்பார். அண்ட் நம்ம பாம்பே பார்டரில் ட்ரக்ஸை கடத்திட்டே போக முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பாம்பே என்ன எந்த பாட்டையும் நான் கடப்பேன்ட்டு கடத்திருப்பார். அண்ட் நம்ம வில்லன் டீம்ஸ் எப்படி உள்ளே வருவாங்கன்னு தெரிஞ்சு ட்ராப்லாம் செட் பண்ணி சும்மா செம்மையாக அவரோட ஐக்யூ காமிச்சிருப்பாங்க. ஸோ ஐக்யூன்னு பார்த்தா கிட்டத்தட்ட விக்ரமுக்கும் நம்ம லியோதாஸ்க்கும் சேம் தாங்க. டியூரபிலிட்டின்னு பார்த்தா விக்ரமை கத்தியால் குத்தி பயங்கரமாக டேமேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைட் சும்மா செம்மையாக போட்டிருப்பார். ஸோ டியூரபிலிட்டி விக்ரமுக்கு நல்லா தான் இருக்குது. லியோதாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் சீன்ஸில் டியூரபிலிட்டியை பயங்கரமாக தெரிக்க விட்டுருப்பாங்க. ஸோ ரெண்டு பேத்துக்குமே டியூரபிலிட்டின்னு பார்த்தா சேம் தாங்க சொல்லி ஆனோ. அண்ட் நம்ம ஃபைட்டிங் ஸ்பின் எடுத்துக்கிட்டால் விக்ரமுக்கும் சரி லியோதாஸ்க்கும் சரி எவ்வளோ பேர் வந்தாலும் சும்மா அடிச்சு நவுத்தி அக்கில் போடுற அளவுக்கு இவங்களோட ஃபைட்டிங் ஸ்பீட் பயங்கரமாகவே இருக்கும். ஸோ ஃபைட்டிங் ஸ்பின் பார்த்தா ரெண்டு பேத்துக்கும் சேம் தாங்க சொல்லி ஆனோ. வீக்னஸ்ன்னு போனால் லியோதாஸ்க்கு தன்னுடைய ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய வீக்னஸ், விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா தான் பேரை ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். ஸோ ஓவராலாக பார்த்தா விக்ரமும் சரி லியோதாஸும் சரி இந்த ரெண்டு கேரக்டருமே ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் தாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். போகிறப்ப மறக்காமல் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.